Hi friends, welcome to our channel. இன்னைக்கு முருங்கக்காய் மசாலா எப்படி செய்யலாம் பாப்போம். ஆன்லைன்ல என்னுடைய பொருட்களை வாங்கணும்னா shop.annamsrecipes.com அப்படிங்கிற சைட்டுக்கு போனீங்கன்னா என்னுடைய ப்ராடக்ட் லிஸ்ட் எல்லாம் இருக்கும். அதுல எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் முருங்கக்காய் மசாலா எப்படி பண்ணுவோம் பார்ப்போம். இதுக்கு வந்து 4 முருங்கக்காய் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து டைரக்டா தான் குக் பண்ண போறேன். நீங்க வேணும்னா குக்கர்ல கொஞ்சமா உப்பு போட்டு ஒரு விசில் வேக வச்சு கூட பண்ணலாம். இப்ப இதுல வந்து ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கணும். இந்த எண்ணெயில 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கணும். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, உங்களுக்கு இஞ்சி பூண்டு ஸ்மெல் பிடிக்கும்னா அது கூட இப்போ ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காயும் போட்டுக்கலாம். நான் 4 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன், அப்புறம் உப்பு தேவையான அளவு, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் குக்கரில் வேக வச்சு போட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும், சில சமயம் குழஞ்சி போயிடும். அதனால் இந்த மாதிரி வேக வச்சோன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இப்போ இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் தண்ணி, அடுப்பை குறைச்சி வச்சு ஒரு மூடியால் மூடி வேக விட்டுடலாம். இந்த முருங்கைக்காய் மசாலாவுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இதுக்கு 4 டீஸ்பூன் தேங்காய் போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ முருங்கைக்காய் போடுறீங்களோ அதுக்கு பார்த்து தேங்காய் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, இது மூணையும் நல்லா ஃபைனாக மிக்சியில் அரைச்சிக்கலாம். நீங்கள் வேணும்னா இது கூட பூண்டுலாம் கூட போட்டு அரைச்சிக்கலாம், அது அவங்கவுங்க விருப்பம். இப்போ இந்த மசாலா அரைச்சாச்சு, இதை வந்து முருங்கைக்காயில் ஊற்றிடலாம். இப்போ இதை திறந்து பார்க்கலாம். அடுப்பை வந்து குறைச்சி வச்சுருங்க, அப்போ தான் நல்லா வேகும். பாருங்கள் இப்போவே நல்லா முருங்கைக்காய் வெந்து அப்படியே எடுத்துக்கிட்டு வருது. இந்த முருங்கைக்காய் பாருங்கள் நல்லா உடஞ்சிருச்சு. இந்த அரைச்சதை இதில் அப்படியே ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அதையும் ஊற்றிடலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றணும் இல்லையா, அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை குறைச்சி இந்த தேங்காயெல்லாம் இந்த மசாலாவோட சேர்கிற அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் மூடி வேக விட்டுறணும். இப்போ திறந்து பார்க்கலாம், நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு எவ்வளோ திக்காக கிரேவி வேணுமோ அந்த ஸ்டேஜில் இறக்கிக்கலாம். இப்போ நல்லா அந்த சீரகம் சோம்போடைய பச்சை வாசனெலாம் போயிடுச்சு, நல்லா இருக்குது. பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரைச்சி கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம், நல்லா கிரேவி திக்காயிடுச்சு. நல்லா அப்படியே எண்ணெய் மேலே மிதந்து வரும். பாருங்க முருங்கைக்காயெலாம் அப்படியே நல்லா கழண்டு வெந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். இப்போ முருங்கைக்காய் மசாலா ரெடி. நீங்கள் என்னுடைய பொருட்களை வாங்கணும்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஹாய் போட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வரும்.
அதை பார்த்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சாதத்தோட சர்வ் பண்ணலாம், இல்லை சப்பாத்திக்கு கூட பண்ணலாம். கிரேவியாக நல்லா சூப்பராக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு. சுடுற சாதத்தில் நெய் ஊற்றி இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாரும் செஞ்சு பாருங்க, எப்படி வந்ததுன்னு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.